you, Lord. Sotra. Sotra. Praise the Lord. Praise the Lord. Sotra. 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 Praise the Lord. Sotra. John 7th chapter. Yovan 7th adhigaram. 38-39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அங்க எவளோ எவனோ, எந்த நாடோ எந்த தேசமோ எந்த இடமோ, தாயின் வயிற்றில் பிறந்தவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ. இயேசு சொல்றார், இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். ஆமாம், இயேசு விட்டுட்டா பிசாசு ரெடியாக இருக்கணும். பிசாசு கிட்ட விசுவாசமாக இருந்தால் அதுக்கு பேர் அவிசுவாசமாக இருக்கு. பிசாசு பிசாசு கிட்ட விசுவாசமாக இருந்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி விட்டு மரண தண்ணீர் வரும். மரணத்துக்கு எதுவான தண்ணி தான் வரும் உள்ளத்துலேருந்து. அவனும் செத்து குடும்பத்துக்கு சாபமாகி சமுதாயத்துக்கு அழிப்பனாக இருப்பான். அதனால் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இயேசு சொல்கிறார், இயேசுவின் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இயேசுவை தேவன் தனது உலகத்தை வெளிப்படுத்துவான். பிதாவாகிய தேவன் இயேசு சுலாமன்ற வாக்கு தத்தத்தை பிதாவாகியதன் கொடுத்தேன். பிதாவாகிய தேவன் புலகாங்கிதம் கொள்வார். வானத்தை பூமியை சமுத்திர அண்ட சராசரிச்சு சர்வக்கர்த்தன் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து சரீரம் தேவி நீதி உயிர்த்த ஜீவ சர்ற ஜீவரத்தம் ஜீவ வார்த்தை பேசி பாருங்க. அதை போல் சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது அவருக்கு. பூமியில் பாவ உலகத்தில் சபிக்கப்பட்ட உலகத்தில் ஒருத்த ஜீவ வார்த்தையை ஜீவ சர்வத்த பிதாவாகிய தேவனுக்கு ராத்திரி பகல கொடுத்தானா பிதாவாகிய தேவன் மகா சந்தோஷம் படுவார். அல்லேலூயா. அப்புறம் முழு உலகத்தை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன் பிசாசை வெளிப்படுத்தி குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு பாவத்தையும் மரணத்தையும் வெளிப்படுத்திருக்கிறவன் மரண தண்ணீர் தான் வருவான் உள்ளத்துலேருந்து. ஜீவ தண்ணீர் வராது. அப்போது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவ தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமாக கொடுக்க 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 உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வந்துச்சுனாக்கா உடம்பெல்லாம் ஜீவனால் சரீரமெல்லாம் ஜீவனால் நிரம்பியிருக்கும். குடும்பம் பொருள் வியாபாரம் வேலை ஸ்தலம் நிலம் புலம் எல்லாமே ஜீவனால் நிரம்பியிருக்கும். போலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான வாழ்க்கையாக இருக்கும். ஜீவன் வியாபித்திருக்கும். ஜீவன்னா தேவரகமான காரியங்கள் ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் பரிசுத்தம் மகிமை கனவு புகழ்ச்சி அப்படி தான் வியாபித்திருக்கும். சாலமுடைய ராஜ்யம் பொற்காலமாக இருந்துச்சான். சாலமோன் ஆசரிப்புறத்தில் வெங்கல பலிபீடத்தில் கத்துடைய சன்னிதானத்தில் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டான். அன்று ராஜ்ய கர்த்த தரிசனமான சாலமோன் எங்கும் இலை பார்த்து யுத்தமே இல்லை அந்த தேசத்தில். லட்சக்கணக்கில் பலி செலுத்துகிறான். 1 நாளாகும் 7வது அதிகாரம் 5வது அதிகாரம் தலை வாசித்து பாருங்க. உழைத்திருந்த ஆடு ஆடுகள் பலி செலுத்துறான். இது இயேசு அம்பு குறிப்பிட்டு காட்டுது. இயேசு சரியே சிரத்தம் அதான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க ஜீவ பலியை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவன் தனக்கு உலகத்தில் செலுத்த 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 பசு தாவியார் பிரசன்ன வர ஜீவ தண்ணியுள்ள ஆடுகள் நதிகள் ஓடி சொல்லப்படுது. அடுத்த வசனம் 39வது வசனம் 39 வரா தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாராம். யாரு? தம்மை விசுவாசிக்கிறவர்கள். ஆமா, இயேசு விசுவாசிக்கிறவர்கள். பிசாசு விசுவாசிக்கிறவன் மரண தண்ணி தான் ஓடும். சரீரமுள்ள மரணம், ஆத்மாக்குள்ள மரணம், மரண சக்தி, குடும்பம் உள்ள சாப பாவம் மரணமாக இருக்கும். இவர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னாராம்? பரிசுத்தாவி வரும். கிறிஸ்துவை தேவன் தன கொடுத்தா பரிசுத்தாவியான பரிசுத்தாவியில் சகலமுகுது. பரிசுத்தாவின் ஆவியாகுது, காத்தாக்குது இல்லை. பரிசுத்தாவியில் சகல பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். பிதாவுக்குள்ள சகலமுகுது, இயேசுக்குள்ள சகல பரிசுத்தாவிகள் சகலமுகுதான். சகல ஆசுவாசம் நிரம்பியிருக்கும் அவனுக்கு. அப்போ தம்மை விசுவாசிக்கிறோம் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னால் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்த அப்படின்னால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லைன்னு சொல்லப்படுது. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்த அப்படின்னால் பரிசுத்தாவி அருள பரிசுத்தாவி வரலங்க. இந்த
என்ன எதை குறிக்க தெரியுமா, உன் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்பட மகிமைப்படாத வரைக்கும் பரிசுத்தாவி அருளப்படாது, அசுத்தாவி தான் உன் வாழ்க்கையில் அருளப்படும். இயேசுக்கு நேர் நிகர் ஆப்போசிட் ஆதாம், பழைய மனுஷன். இயேசு பேர் கடைசி ஆதாம். இயேசு மகிமை பலன வாழ்க்கை யாருப்பா மகிமைப்படுவா? ஆதாம். பாவம் செய்த ஆதாம் தான் மகிமைப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். தேவன் தன் உலகத்துக்கு கொடுக்கறதுனால பரிசுத்தாவி அசுத்தாவி தான் அருளப்படும். உனக்கு அசுத்தாவி எங்கேயும் அங்கே சிறையிருப்பு இருக்கும், அங்கே வியாதி இருக்கும், அங்கே கடன் தொல்லை இருக்கும், அங்கே திறந்து கொட்டது ஐக்குதான காரியமாகவே இருக்கும். அப்போ இயேசு வாழ்க்கையில் மகிமைப்படணுன்னாக்கா இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது தான் மகிமைப்படுத்துகிற. இயேசுவை மகிமைப்படுத்தா தேவ நீதி உயிர்த்தில் தேவனுக்கு செலுத்தும். ஆதாமுந்து முழு உலகத்துக்கு செலுத்தும் போது இயேசுவை மகிமைப்படுத்தும் பரிசுத்தாவி அருளப்படுமா? பரிசுத்தாவி எங்கேயும் அங்கே விடுதலையா? அங்கே தேவதூர்களெல்லாம் வருவாங்களா? உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்குமா? அல்லேலூயா, கையை தட்டி அல்லேலூயா. அப்போ 39 பாருங்க, யோவான் 7:39, தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால். அண்டர்லைன் த வேர்ட். இந்த வேர்ட் அது என் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படணும். அந்த இயேசு சரீர இயேசு ரத்தத்துக்கு வெளியே போடுவார். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் ஜீவ உலகம் தேவி நீதி உயித்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு. அந்த பாவம் மண்டிப்பட்டு நித்திய ஜீவனுக்கு இது இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்க போகிறேன். ஆதா வந்து முழு உலகத்து கொடுக்கும் போது சொல்லும் போதே பசுத்தாவியானவர் அருளப்படுவார். மேலே பாவத்தையும் மரத்தையும் காட்டுற மாதிரி தேவன் தருகிறது. ஆதாம் பழைய மனுஷன். ஏவாள் என்ன பார்ப்பா, நன்மத்தையும் அறியத்தக்க கனிய புஷித்தா அந்த தேவன் தனக்குள்ள அவனே அசுத்தாய் வந்துச்சு. ஏதே தொட்டு துரத்தப்பட்டா உன்னித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளு குறுக்கும் குறைக்கும் சாகவே சாவாய். சாவு கதிபதி வந்துட்டான். இப்போ இயேசு ஜீவ விசத்திக நீ இயேசு நானே வழிய சத்தியமோ. ஆமாம், அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா மகிமைப்படுத்துது. ஆமாம், உட்காந்து கவலைப்பட்டுக்குது. சில பேர் கவலை 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 சுய நீதி அநீதி அதான் நன்மத்தையும் மக்கள் தேவந்தர் அசுத்தாவியாக வாழ்க்கை போடலாம். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் வியாதி, எங்கே போன போராட்டம், திருந்து கொண்டது ஐக்கியமாக வாழ்க்கை. ஒரே வியாதி, ஒரே கடத்தோல, ஒரே சாபம், பாவம், மரணம், தரித்திரமாக இருக்குது. ஏன்னா அசுத்தாவி அவன் மேலே இறங்கிது. என் தாய் என்னை பாவத்தில் நான் துருகணத்தில் உருவாகியிருக்கிறேன்னு சொல்லப்பட்டுக்குது. ரோமர் மூடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்வு நான் படித்திருக்கேன் நல்லா கொண்டு சுற்றுமாக்கிறேன் பார்த்து மழைக்கிடாதே. என் தாய் எல்லோரும் பாவம் செய்து எங்கேயா ஏதே தோட்டம் பாவம் செய்ய நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மை தீமை கண்டித்தே சுய நீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மகிமேற்றதுனால அசுத்தாவி தான் அருந்தப்படுது எல்லாருமே. அதனால தான் பாவ சாபம் மரணம் தரித்திரம் கொள்ளை நோய் ஆபத்து கொரோனா கொள்ளை நோய் வருது உலகம் ஃபுல்லாக வருது. மரணசக்தி திருட திறந்து கொண்டது வியாதி வரும தரித்திரம் கொள்ளை நோய் மட்டும் பெருது ஏகப்பட்ட பேர் கடத்தொல் ஆபத்து விபத்து நாசம் போதும். அசுத்தாவி அருளப்பட்டா அசுத்தாவி கிரியா இருக்கும். இப்போ இயேசு இங்கே பாருங்க யோவான் 7:39 இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடி அண்டர்லை என் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படுத்தும்னா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவி நீதி தேவன் தனக்கு உலகத்து வாயில் பேச 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 நான் இயேசுவை மகிமைப்படுத்தும் போது அசுத்தாவி என்ன ஓடி பசுத்தாவி என் மேலே இருந்து பசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலை பாவட்டு மரணம் சாபத்துற மாதிரி பசு இந்த ஒவ்வொரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிருக்கு வாய் நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நேரத்தில் இருக்கும்போது பசுத்தாவி ஊற்றப்படுகிறார். பசுத்தாவிகளை சகல ஆசீர்வாதிக்குது, அசுத்தாவிகளை சகல தேமைக்குது. இப்போ பாருங்க உங்கள் புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி மத்திய மார்க்கோகாயோவா இல்லை யாரும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இல்லை ஆதாவுக்குள்ளே பிறந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பிசாசு வளையவில் அகப்பட்டுருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறார் பெசஸ்தா குளத்துக்கு போகிறார். அங்கே போனால் பார்த்தா 38 இயேசுவை மகிமைப்படுத்த தெரியல அவனுக்கு வியாதியத்தான். என் தாயினை பாவத்தில் கருத்தரித்தான் பெசா குளம் தெரியல உங்களுக்கு. யோக நைந்து வீட்டில் போய் வாசி பாருங்க பாவம் மரணம் இருக்குது. பாவத்தையும் மரணம் தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி இயேசு மகிமைப்படுத்தல. அவன் கவலை 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 விபச்சாரம் பண்ணானா வீச்சாரம் பண்ண கொலை பண்ணானா அவன் 30 வியாதியாக்குறான். ஒரே கவலை. நீங்கள் கவலைப்படும் போது இயேசு மகிமைப்படுத்த பிசாசு மகிமைப்படுத்துறீங்க. அசுத்தாவி வந்துச்சுன்னா இந்த கவலைப்படுற ஆத்மா சோர்ந்து போகிறது பயப்படுறது ஒரு அசுத்தாவி தான் அவங்க மேலே அருளப்படும். அதனால தான் இயேசு கவலைப்படாத சோர்ந்து போகாத பயப்படாத அப்போ என்னத்தையே பண்ணணும். இயேசு கிறிஸ்து சரீர் இயேசு ரத்தத்தை தேவி நீதி தேவன் தன உலகத்துக்கு பசுத்தாய் மேலே இறங்கினோம். பசுத்தாய் தான் நீ ஆச்சரியமான மனுஷனாக இருப்பாய். தேவதூர்கள் தான் நீ ப்ராப்டிகனா என்னது ப்ராப்டிக்கல் மேனா லாபகரமான மனுஷனாக இருப்பாய். ப்ராப்டிக்கல் மேனா இருப்பாய். ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பாய். இருக்கிறத்தில் குடும்பத்தில் பட்டணத்தில் நீ போய் மற்றவர்கள் இயேசு ஜீவன் தேவந்தருக்கு அதன் அசுத்த பசுத்த அவனுக்கு ஆசுவாதமாக இருக்கும். குடும்பத்துக்கு தாய்க்கு தகப்பன அண்ணனுக்கு தம்பிக்கு மாமனுக்கு மச்சானுக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு வேலை செலுத்த போராட்டத்தில் படிக்கிறதில் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக அசுத்த பசுத்தாய் அறிக்கிறார் இயேசு. அந்த 38 வியாதிக்கு பசுத்தாவை அருள் பண்ணலை. ஏன்னா ஆதாவுக்குள்ளே பிறந்திருக்கிறான்.
கவலைப்படுறான் 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 சோர்ந்து போகிறான் பயப்படுறான் கோபிக்கிறான் எல்லாரும் கூட்டு போய் இவனு மட்டும் கூட்டு எல்லாருமே வெறும் காசமாக இருக்கிறான். அம்மா பார்த்தாங்க அப்பா பார்த்தாங்க மாமா பார்த்தாங்க மாதிரி 38 வருஷமாக யார் பார்ப்பாங்க அவர் ஒரே இடத்துல எல்லாம் கைவிட்டாங்க. கட்சியில் கடவுள் மேலே வெறுப்பு எல்லார் மேலே வெறுப்பு கஷ்டம் அசுத்தாவி சுயநீதி அநீதி அதான் விஷயம் தான் இருக்குது. அசுத்தாவி தான் அல்லப்படுது ஒரே பல வாழ்க்கை 38 வருஷம் வியாதியாக இருக்கிறான். ஏஸ் அந்த மனுஷன் சந்தித்தா கையெழுத்துட்ட இல்லையா ஏசு என்ன பண்ணாரு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். அவன் என்ன சொல்ற ஆமா ஆண்டவரே சீக்கிரம் சொஸ்தமாகும் சொல்லணும். அவன் என்ன சொல்றான் ஆண்டவரே எல்லாரும் கூட்டுமே அந்த குளத்தில் விடுறாங்க ஆண்டவரே தேவதூதர்கள் என்ன மட்டும் கை விட்டுறாங்க ஆண்டவரே சீனியர் நானே 38 வருஷமாக இருக்கேன் ஜூனியர்கள்லாம் போய் போய் குளத்தில் போய் என்ன மட்டும் விட்டுறாங்க ஏன் விட்டாங்க தெரியுமா 38 வருஷமாக குளிக்கல 38 வருஷமாக வியாதி கிட்ட நெருங்க முடியல யாரும் அதனால தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நீ கவலைப்பட்டாங்க உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் கிட்ட நெருங்க முடியாது ஒரே கவலை மனத்தாங்க சுயநீதி அநீதி கவலைப்படாதியா கவலைப்படுறது எனர்ஜி யூஸ் பண்ணுறது கிறிஸ்துவ தேவன் தனக்கு தேவநீதி தேவன் ஆதாவும் பசுத்தாய் அல்ல பண்ண பசுத்தாய் வந்து தேவதா அப்படியே ஆகிடுவேன் கையத்தட்டு அதனால கலங்காதே திகையாதே கவலைப்படாதே சோர்ந்து போகாதே பயப்படாதேன்னு ஆண்டவர் அடிக்கடி சொல்கிறாரு. பயப்படுறவங்க கவலைப்படுறவங்க சோர்ந்து போகிறவங்க பசுத்தாய் அருளப்படும் அசுத்தாவி தான் அருளப்படும் கிறிஸ்து தேவ நீதி சம்பளம் உயிர்த்தில தேவன் தனது உலகத்தோட பசுத்தாவை அருளப்படும். இங்கே சொன்னார் யோவான் 7:31 தம்மை விசுவாசிக்கணும் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னால் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியா திருப்பி திருப்பி அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பைபிளில் என் வாழ்க்கையில் இயேசு மகிமைப்படும் அவர் சீம வித்தத்துக்கு நீ அவர் நன்மை தீம அறியத்தக்க கிடையாது ஆதாம் நன்மை தீம அறியத்தக்க கிடையாது நன்மை தீமை நல்லது கெட்டது நல்லவன் தேவன் பாவத்தையும் மனசு தேவன் தனக்கு சாகவே சாவாய் அசுத்தாய் வந்தது எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த தேசம் போனாலும் வந்தது அசுத்தாய் உருப்படவே வைக்காது அது எந்த ஆசுவாசம் கொடுக்காது அது திருடுறது கொண்டு தைக்குமா சாப பாவம் மன்ன தைத்திரம் பாதாள ராஜ்யம் வறுமை ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ இயேசு ஜீவ விஷயத்துக்கு நீ வருத்தப்பட்டு மாறு சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னெடுத்து வாருங்கள் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை வந்து திராட்சம் இந்த அப்ப சரீரமாக இருக்குது இந்த திராட்சம் ரத்தமாக இருக்குது ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் ஜீவ வித்தத்துக்கு நீ ஜீவ வார்த்தை ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லஞ்சு ஜீவ கிட்னி ஜீவ உலகம் விசுவாசம் நன்மை தீம உலகம் ஆகி போச்சு உன்னு பூமி புல்லு குறுக்கதான் முளைப்பிக்கும் பாதாள ராஜ்ய கிரியை செய்து ஏசு ஜீவ வித்தத்துக்கு நீ அவர் பரலோக ராஜ்யம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுத்தீங்கன்னா பட்டு பசுத்தாவியானு வர்றாரு பசுத்தாபி வரும்போது எல்லாருக்கும் விடுதல் உண்டாகுது. கொடியானது திராட்சை செடி நிறைந்தது போல ஒரு நெல்லில் நிறைந்திருந்தாலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தையில வசித்து முன்னூத்தி கிறிஸ்தேசுக்குள்ளே இருக்கணும். நானே நல்ல வைப்பு நாடுகளுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்குறான் பிசாசு கெட்ட மேய்ப்ப நன்மை தீம கனியே கொடுக்குறான் ஏசு ஜீவச்சு கனியே கொடுக்குறாரு. அதில் தேவனர் ஜீவன் உள்ள ஜீவ வாக்குத்தத்துக்களாக தான் இருக்குது அதை ஊம் பேர் தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பசுத்தா எங்கே வந்து எங்கே தான் வந்துடுவார் தேவன் தம்மை தான் வருவோம் அதே மாதிரி பாவத்தை மன்னித்து காட்ட அசுத்தாவை எங்கேருந்தாலும் வந்துடும். அப்போது அசுத்தாவை இருக்கிற சிறையிருப்புகளாக இருக்கும். அப்போது என்ன சொல்கிறாரு யோவான் 7:39 தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னால் இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியா இந்த வார்த்தை எனக்கு வந்துக்கிட்டே இருப்பாருங்க என் வாழ்க்கையில் இயேசு மகிமை பண்ணியா அழகானவர் அருமையான ஜீவ உலகம் ஆதாம் நன்மை தீம காரியம் தேவதன உலகத்துக்கு போகக்கூடாது என் வாழ்க்கை மூலமாக 21 வாரத்தை முடித்தாலும் ஜீவ விசத்துக்கு தேவ நிதியின் சம்பளம் உயிர்த்தது தான் ஜீவ சரி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு போகும்போது பசுத்தாய் வந்தே தருவார் இயேசு வாழ்க்கையில் மகிமைப்படணும். ஆமாம் அப்போ காலையிலேருந்து நைட்டு தூங்குற 24 மணி நேரம் ஒன்று ஆதாம்குள்ளைகளில் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் ஒன்று இருளகையில் வச்சு ஒன்று சாத்தான்குள்ள தேவனுக்குள்ளே இருக்கணும் ஒன்று நன்மை தீ மரியாதை இல்லை ஜீவ வச்சது கண்டி இருக்கும் எது லாபம்னு பாருங்க கத்திரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போது வாயிலப்பா எக்காலத்தில் என்ன துதி சோத்திரம் 6000 ஜபம் தான் தாவியது வர வர விருத்தியானா ஆடு மேய்க்கிற ராஜாவாய் மாறிட்டான் யோசேப்பு சிறைச்சாலிருந்து எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான் தாய் தகப்பு நல்ல அநாத பெண் கத்திரை விசுவாசிக்கிறா அவர் 120 நாடுகளுக்கு ராஜாத்தியம் ஆயிட்டா ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 11 ஆட்டுட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகலகாச ஆசுவாதம் ஈசாக்கு ஆசுவாதம் யாக்கோக்கு ஆசுவாதம் 11 ஆட்டுக்கிட்ட இயேசு அப்போ பழைய ஏற்பாட்டில் சரித்திர வராது கிறிஸ்து 11 ஆட்டுக்கிட்ட இயேசு புதிய புதிய உலகத்து வாசு தேவ ஆட்டுக்குட்டி அவர் ஜீவ ஆட்டுக்குட்டி. அப்போது யோவான் 7:30 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னெடுத்து விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ இங்கே ஊர் பேர் நான் நாடு பேரெல்லாம் போடல வானத்துக்கு 5 ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா உங்கள் கிராமம் எந்த கிராமம் எங்கள் கிராமம் சோழவர் கிராமம்
எங்கப்பா ராம எங்கப்பா ராம ராணிவா, நான் உலகத்தில் பூமியில் என் பாயின் பாவத்தை நன்மத்தையும் மரியாதைகளும் பிறக்கும்போது ஆதாம் கூட தான் பிறக்கணும். பாவம் மன அசுத்தாவி வாழ்க்கை தற்கொலை முயற்சி, எனக்கு ஏழு முறை தற்கொலை பண்ணி முயற்சி. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ கேள்விப்பட்டு நீ உயிரோடுக்கிறேன். கிறிஸ்துவனா என்ன இன்னும் புல்லு மலிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பிசுவாச திருடவும் கொள்ளும் ஐக்கியத்தான காரியத்தை சேர்ந்தான். கொள்ள பார்த்தான் என்ன, ஏழு முறை தற்கொலை முயற்சி, வியாதி கொடிய வியாதி, பாவ பழக்க வழக்கங்கள், அசுத்தாய் வந்ததுனால அந்த மாதிரி நிலமாய் போச்சு. இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசு ஏற்று ஞானசான் எடுத்து கிறிஸ்து எனக்குள் வந்த பிறகு இப்போ ஜீவ வீசதுக்கு நீ அளவற்ற உங்களை சபிக்கலாகுது, பகை கொடுக்க நன்மை செய், சத்துக்களை உங்களை துன்பம் கொடுக்க ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவுகள் வாய்நாளாக வெளிப்படுத்தி இடைவிடா வெளிக்க பசுத்தாய் வந்துருவாரியா, கையை தட்டியா, அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்து விசுவாசமாக இருக்கணும் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் ஓடும். ஜீவ தண்ணீர்னா ஜீவ உலகம், பரலோக ராஜ்யம். அந்த ஜீவத்தை பரலோகமே வாழ்ந்துச்சு, சகல பால் தேர்வு நல்லா விசாலம், ஐஸ்வர்யம், மகிமை, தோப்பு, துறை, வீடு, வாசல், சகல ஐஸ்வர்யங்கள் இருக்குது, பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாம்குள்ள சகல கேடுபாடுகள் இருக்குது, ஒன்று கூட நல்லது கிடையாது, விசுவாசிக்கிறிய பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது. அப்போது ஜனங்களின் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். இந்த வசனத்தை கேட்டதுமே எல்லாரும் சொல்கிறாங்க மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர். ஆமாயா, தீர்க்கதரிசி பிரச்சனையை தீர்த்து வைப்பான். 38 வருஷம் வியாதி தீர்த்து வச்சுட்டாரு. ஜீவ சரஞ்சீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை நீ தான் தீர்க்கதரிசி. ஆதாம்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்க தேவத்தை பிரச்சனையாகிற மனுஷன் நீ தீர்க்கதரிசி, பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா தீர்க்கதரிசி. அதுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்துல தேவன் தனக்கு ஆதாமும் குழு உலகத்தில் நம்ம பேர் சொல்லியிருக்கா, நம்ம அப்பா பேர், அண்ணா அண்ணன் பேர், மாமா மச்சான், தம்பி தங்க, சுற்றிக்கிற ஜனக, ஏரியாவில் இருக்கிற ஜனக கொடுத்தால் ஒழிய பிரச்சனை தீர்க்க முடியாது. ஏசி எல்லா பிரச்சனை தீர்த்து வச்சார். 38 வருஷம் வியாதி பிரச்சனை, ஒருத்த லேகோல் பிசாசு உடம்புலாம் சுத்தம், எத்தனை பிசாசு அவனுக்கு, மார்க் 4வது அதிகாரம் போய் வீட்டில் வாசிங்க, அவனுக்கு 2000 பிசாசு இருக்குது. பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாக இருக்கிறான். நன்மை தீமறியத்தக்க காரியம், தீமையானவர் அதிகமாக பெருகி போச்சு. 100 பிசாசு ஏற்று 500 6 2000 பிசாசு ஜெயிக்க விட்டால் 2000 6000 பிசாசு இருந்தாங்க, நிர்வாணம் ஆகிட்டான், பிடங்கள் மத்தியில் இருக்கிறான், கல்லறியில். ஏசு அந்த மனுஷன் சந்தித்தார். ஏசு மகிழ்வு பிள்ள வாழ்க்கையில் அங்கே வரவங்களெல்லாம் கல்லிஞ்சிக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். அவன் தான் ஆதாவுக்குள்ளே பிறந்தவன். ஏசு அந்த மனுஷன் சந்தித்தேன்னா அவன் நல்லமே பித்த நாடுகளுக்காக. ஆமாம், ஜீவ சரு ஜீவ ரத்தத்தை குத்தா இருப்பாருங்க. ஏசு மகிழ்வுப்பட்டுதான் 2000 அசுத்தாவி ஓடிச்சு, பசுத்தாவி அவன் மேலே இறங்கிச்சு. அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் தான் அந்த வசனம் தொடங்கும். நீங்கள் வீட்டில் வாசிங்க, மார்க் 4வது அதிகாரம் மார்க் 5வது அதிகாரம். அப்போது அசுத்தாவி புறப்பட்டு போகிறது அந்த லேகன் பிசாஸ் ஏசு தன் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை, ஜீவ வித்தை அதான் பாவத்தை அவன் மரத்து வரை ஜீவ வித்தை தேவ நீதி தமிழ் உயிர் தெரியேசு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்பும் ஆனார். தேவ நீதி அவர் உயிர்த்தெதிலாக இருக்கிறாரு. அப்போது அசுத்தாவி உன்னை விட்டு புறப்பட்டு போனோம். நான் 2000 அசுத்தாவி லேகன் பாவது தேவ ஜீவ சொல்கிற ஜீவரத்தத்தை அவன் பேர் தேவத்தனுக்கு ஆதாவும் முழு உலகத்து கொடுக்குறாரு. அசுத்தாவி ஓடி போய் பசுத்தாவி அருளப்பட்டது சொத்த புத்தி அடைஞ்சானான். 2000 பிசாசு சொத்த புத்தி அடைஞ்சு வஸ்திரத்தை இயேசு கட்சியில் ஊழிக்காட்டாகிட்டார். அவன் தெக்க போயில் பட்டவர் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி பெரிய ஊழிக்காட்டாகிட்டார். கையை தட்டி அவனுக்கு அல்லேலூயா. அப்போது தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னால் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் அண்டர்லைன் தான் வசனத்தை அண்டர்லைன் பண்ணி என் வாழ்க்கையில் இயேசு என்னைக்கு மகிமைப்படுறாரோ, இயேசுல என்னது இவ்வளவாய் உலகத்தில் உலகத்தில் ஒரு ஆளுக்கு பகை கசவு காட்ட அசுத்தாகி ஓத்துறோம், ஒரு ஆள் போதுங்க அவன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு. ஆனால் தான் இயேசு என்று இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் வந்து 2வது தேவ நிதி சொல்லி உயிர்த்தல் கொடுக்கும் போது பசுத்தாய் வந்து இறங்கியே தீர்வார். அதனால தான் இயேசு எடுத்து நாடு தெரியல, ஊடு தெரியல, அசல் ஊருக்கு 2 பேருக்கு தெருக்கு 2 பேர் பேர் விசுவாசி ஊழிக்கார அரசியல்வாதிகளெல்லாம் கசவாதினாக்கா அசுத்தாவி தான் இறங்குது எல்லாம் ஊழிக்கார அசு விசுவாசி மேலெல்லாம். ஏன்னா உலகத்தையே அன்பு குறையே ஆதாம் தேவி அன்பு ஜீவ சரஞ்சீவ வாழ பரலோகத்தையும் கொடுக்குது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. உலகம்னா துன்மார்க்க உலகம். அதனால தான் சபிக்கிற சபிக்குது, பகைக்கிற பகைக்குது, சத்ரு சத்ருவாதினாக்கா அது மாம்சக்கிரிய அசுத்தாவி தான் அனுப்பப்படும். அசுத்தாவி எங்கே உங்களுக்கு சிறைய இருப்பதாக இருக்கும், கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் தான் விலகி இருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பனாகி இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஜீவ சொன்ன ஜீவனத்தில் தேவன் தனக்கு உங்களுக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க போகிறேன். அசுத்தாய் தோன்றி பசுத்தாய் இறங்கி நல்ல வேலை செய்ய போகிற குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு. அதனால தான் இயேசு நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கே உப்பாக இருக்கீங்களா. இயேசு ஒரு உப்பு, உப்பு நான் சுமை தரோம், கெடாமல் பார்த்துக்கிறோம் பொருளை. அப்போ நீங்கள் கெடாமல் பார்த்துக்கலாம் உங்கள் குடும்பத்தை. இயேசு எல்லா ஆதாம்குள்ளே பிறந்தவங்க அசுத்தாவியாக இருக்கிற குடும்பத்தில் ஒரே குடி குடிகாராக இருக்கிறாரு. அப்பா மாமா மச்சான் ரவுடி தரமாக விட்றாங்க, கெட்ட கெட்ட காரியம் எல்லாம் இருக்குது.
மாம்சகிரியெல்லாம் இருக்குது, திருட்டுத்தான இருக்குது, பார்க்க வெப்பிட்டாருமே ஜனம் அசுத்தாவிலாம் இருக்குது ஜனங்களுக்குள்ள. இயேசு தேவன் இது உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்குறாரு, அசுத்தாவி தோறும் பசுத்தாவி இறக்குறாரு. போ இனி அதிக கேட்டாலும் வராத போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த வியாதேசம் 38 வியாதேசத்தில் அவனை தேவாலயத்தில் பார்க்குறாரு. இனி அதிக கேடானு வர, இனி பாவம் செய்யா பாவன்ட்டு மறந்து தேவனி உயிர்த்து சுகுலேயிரு. நானே திராட்சை நீங்கள் போலேன் கொடியானது திராட்சை நிலைத்திருக்கு, கிறிஸ்டியஸுக்குள்ளே நிலைத்திருக்கு. அந்த தேவனுக்கு ஆதாவது முடிவுகளுக்கு கொடுக்க கொடுக்க பசுத்தா வரலப்பட வர வர விருத்தி ஆவாய், ஆடுமே சீனே இருக்க மாட்டாய், நீ ராஜாவாய் மாறிவிடுவாய், சிறைச்சாலே இருக்க மாட்டாய், எகிப்துக்கு அதிபதியாக யோசேப்பை போல தானியலின் பாலியல் ஜெயமாயிருந்து சொல்லப்படுது. அப்போது ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். அதனால் அன்பானுலே வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள், வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயிலிருந்தால் வருவார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லாம் அவங்க என்ன சொல்லிக்கிறான், என்னமோ சொல்லு எதையும் சொல்லு, அவர் தீர்க்கதரிசியானவர் தான், அவர் கிறிஸ்து தான், அவர் ஜீவ வெச்சது கனி தான், அந்த ஜீவ சொரஞ்சு கல்வாசியில் உடுக்கிட்டு கொடுத்துருக்கிறார், முழு உலகத்து கொடுத்துருக்கார், பிதாவே இருக்க மன்னிம் என்று சொல்லி ஆல்ரெடி ஜீவரத்தை கொடுத்துருவார். யோம்பர்கள் யூதர்கள் ஆதாம் என்ன முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. வசுத்தாய் வந்தால் சாவு கேதுவா சேர்ந்து உயிர்த்தெய்தார். தேவத கள்ள போன்ற வானத்தில் சகல அதிகாரப்பட்டுட்டார். நம்முடைய பாவத்தை சாபத்தை மறந்தேன் சிலுவை என்ன ஜீவ வார்த்தையை தான் பேச, பிதாவின் மிக ஆபித்து ஜீவனை விட்டார், ஈட்டால் அது ஆபித்தியம் ஜீவ சர ஜீவரத்தம் பல்லூராய் மூணே நாளில் பாவட்டம் ஒரு பசுத்தாய் வந்தார். தேவன் இந்த சுவிசேஷத்தை ஜோழியை ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினார். அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் மாபெரும் காரியங்களை செய்வீர்கள். கிறிஸ்துக்கு சரீரத்தை வெளியே கூடாது. கிறிஸ்துக்கு ரெண்டாவது வாழ்ந்த உற்சாகம் பல்லோகமே இருக்குது, ஆதாவுக்குள்ளே எல்லா கேடுபாடும் இருக்குது, அதில் வாழாத. பிறக்கும்போது எல்லாம் ஆதாவுக்குள்ள தான் நண்பத்தையும் மரியாதை கூட தான் பிறக்கிறாங்க. நல்லவன் கெட்டவன் சாகவே சாவாய், அசுத்தாவில் போடும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் விடையோ தேவி நீதி சம்பளம் உயிர்த்தையில் தேவத்தலம் உலகத்தை வெளிப்படுத்துங்க, பசுத்தாவை உங்களுக்கு அருளப்படும். அப்போ தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னால் ஏசு இன்னும் மகிழப்படாது இருந்தபடியால் பசுத்தாவை இன்னும் அருளப்படவில்லை. அப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஏசு ஜீவ சொல்ல தேவன் தனக்கு ஆதாவும் முடிவுகளுக்கு கொடுங்க, பசுத்தாய் கண்டிப்பாக இறங்கிடும். வாய்நாளெலாம் கூட எடை விடாமல் எக்காலும் கொடுங்க, அசுத்தாய் ஓடிடும், பசுத்தா பசுத்தாய் எங்கள் பிடிச்சு உண்டாகிடும். ஜெபம் பண்ணும், கலங்காது, திகையாது, கையத்திட்டு எல்லாருக்கும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் வலிமைப்படுத்துகிறான். பாவத்தின் சம்பளம் மனத்தில் சிக்கி தவிக்கிறான். படித்தவன் படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்த தாழ்ந்தவன் கோட்டீஸ்வரன் அரசியல் தலைவர் சினிமா கலைஞன் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து பல விதமான சிக்கலில் இருக்கிறாங்க. பணம் கோடி கோடியாக இருக்குது, கார் பகலாக இருக்குது, நல்லா இருக்கான்னு நினைக்காது. எல்லாம் நல்லா சாப்பிட்லாம், நல்லா உடுத்தலாம், நல்லா போகலாம், அவ்வளோதான். பணத்தால் நம்ம பார்க்குறோம், பணம் காசு அவ்வளோதான் செய்யும். ஆனால் ஆத்மா என் தாய் என்னை பாவத்தில் கருத்திருக்கான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன், ஆபத்து விபத்து நாசமோதம் திருடம் திருடமும் பொருளும் அழிந்து வருகிறான் என்று வேறொரு நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படகு வந்தேன். இயேசு நன்மத்தையும் அறியத்த கூடார், என் பிதா ஜீவனுடைய குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அறிவித்தான், நீ ஜீவன தேவடைய ஆலயமாக மாறணும். அப்பாற்பட்டவர் பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாறு அவர் தேவனிதி உயிர்ந்ததுமா இருக்கிறாரு. அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமும் முழு பசுத்தாயால் போடுவார். நம்ம விசுவாசம் உள்ளத்தில் ஜீவ தண்ணி உள்ள நதிகள் போடும், வாய்நாளெல்லாம் ஓடும், இடைவிடாமல் போடும், எக்காலம் ஓடும். இயேசு பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் குஷ்ரோகி தரித்திர உடனே சேவன் ஆதாவுங்கள பிறந்த எங்கும் சுற்றி பிசுவாசி வளர்ந்து யாவரையும் கூட மாற்றினார். ஜீவ சொரணம் ஜீவரத்து தேவன் தன குலத்துக்கு வந்து அசுத்தாயத்தோடு பசுத்தாய் இருக்கிறார். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிழப்படாத பசுத்தாய் உனக்கு அருளப்படுது சொல்லப்படுது. உன் வாழ்க்கையில் இயேசு மகிழப்படாத வரைக்கும் நீ ஆதாம் தான் மகிழப்படுத்துற, அசுத்தாய் தான் உன் மேலே இருக்குது. என்றைக்கு இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு இவ்வளவு அப்போ தான் பசுத்தாய் உன் மேலே அருளப்படும், அன்றைக்கி தான் விடுதலை உனக்கு. வாழ்நாளாக கிறிஸ்துக்குள்ளே கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காலம் செய்வார். பசுத்த பிதாவே தருவியான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லுங்கள். ராஜா நீ ராஜாஜி ராஜா கத்தாதி கத்தா சேரிகளே கத்தன் ஆளுநர் ரோமர் 3 இருந்தால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகன் பேசிட்டாங்க. எங்கே ஏதேன்னு தோன்றதே தேவன் வெளிக்கிற அந்த நன்மை தீமறியத்தக்க கனி குஷிக்கு நாளிலே அசுத்தாவி பிடித்து ஏதேன் தோட்டம் துரத்தப்பட்டு உள்ளு குறுக்கும்போது பாவத்தை ஏதேன் தோட்டத்துக்கு வந்துட்டார். அந்த ஆதாம்பியா உள்ள 800 கோடி பேருக்கு அதிகமான ஜனங்கள் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வானத்துக்கே பூமியிலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுறது சொல்லுங்க. இயேசுவே வழிய சத்தியம் ஜீவனாக இருக்கிறார். அடுத்து அந்த பாவத்தின் சம்பளம் மனதில் இயேசு ஜீவனை சூரிய தேவநீதி சம்பளம் உயிர்த்தல் கொடுத்திருக்கிறேன். அந்த தேவன் தனக்கு ஆதாமும் குழுவுக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்தை கொடுக்குறோம், சோது உப்பாமல் கொடுக்கறதாவ பாவன்ட்டு மரணம் ஓடட்டு அசுத்தாய் குறுத்தப்பட பசுத்தாய் அருள்பட்டிருக்கிறதாவே அவனு இயேசு இன்னும் மகிழப்படாத இந்தபடியால் சொல்லப்படும். எங்கள் குடும்பத்தில் பட்டணத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,000,000 பேருக்கு 1,000,000 பேருக்கு தேவன் தனக்குள்ள இயேசு ஜீவ பரிவுத்தர் அசுத்தாயிரம் பசுத்தாயிரம் கிராமங்களில் பட்டண தேசங்களில் இந்த செய்தி கேட்கல மாபெரும் எழுப்பில் வரட்டுக்கத்தாவே
எங்கே பார்த்தாலும் ஆதாமின் சிந்தை மரணம், பாபத்தை சம்பள மரணத்தை 100 பேர், 1000 பேர், 1,000,000 கிராமங்களில் பட்டங்களில் தேவத்தன குழுக்கு அசுத்தாவியாக இருக்கிற கிராமங்கள் பட்ட தேசங்களை வியாதிகள் சாப்பிடும் மரணங்களை கொலைகளை வெறுக்கலாம், கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமோசமாக இருக்கிற கதாவே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் இலவசமாக திரும்பி கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீர்மானாக்கப்படுகிறார் வசதிப்படி இயேசு ஜீவசார ஜீவன இயேசு சாமன வாக்கு தத்தங்களை தாய் தாய் சொந்த பந்த குடும்பத்தா இனத்தா தேசம் தேவத்தனுக்கு ஆதாமும் குழுவுக்கு வாய்நாளாக விடுவோம் இடைவிழா வீட்டு எக்காத்து வேண்டும் பசுதா ஊற்றப்பட்டிருக்கத்தா பசுதா இங்கே விடுதலை விடாங்கண்ணா வாய்நாளாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்படி இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஒப்புடுக்கிற கத்தாவே கத்தர் மோபெரும் காரியங்களை எழுப்பதை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் வயிற்று பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமக்கிற இலோஜமில் இருக்கிறோம் மிக ஜீவனில் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமே பசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரம் மனவாதி ஆமேன் அல்லேலூயா கத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து கொண்டு பேசுகிற போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியர்களுங்க கட்டர் உங்கள் வாழ்க்கையில் மாபுரி ஏப்பிலே கொண்டு வருவார் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வோம் அந்த செய்தி 6:09 2023 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியை மறுபடியும் கேளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் ஆகும்